Hi all, welcome to another video from Electrovision. Okay, இது வந்துட்டு வீடியோ கிடையாது, இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக ராஸ்பெரி பை தென் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் தென் ஆஸ் வெல் அஸ் சம் சில ஐடியாஸ்லாம் நம்ம வந்துட்டு நம்ம டெமோ பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரியல் ப்ராஜெக்டை எடுத்து ஃப்ரம் ஸ்க்ராச்லேருந்து ஃப்ரம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸாக போடலாம் அப்படின்றது என்னோடய ஐடியா. ஓகே, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ் அண்ட் மோர் தென் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். ஓகே, என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா 3 to 4 months ஆகும் அப்படின்றத என்னோடய அசம்ஷன். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலாம். ஸோ ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நான் அது உங்களுக்கு டெமோ பண்ணேன் அப்படின்னா, அது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். பட் அதை என்ன நான் பண்ணியிருக்கேன், என்னென்ன வந்துட்டு நான் ஸ்டெப்ஸ் எடுத்தேன், அந்த ப்ராஜெக்டில் ஸ்க்ராச்சில் நான் என்ன டெவலப் பண்ண, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக என்ன பிளான் பண்ணியிருக்கேன், வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி டுவைஸ் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ப்ராஜெக்டோட அப்டேட்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டிசைன் நான் எப்படி பண்ணுறேன், இல்லை வந்துட்டு அதுக்கான காம்பன்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்து அன்பாக்சிங் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட்டுக்கான பார்ட் ஆஃப் காம்பனண்ட் தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கான டிசைனிங் ஃபேஸ் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டிசைன் நான் எப்படி பண்ணுறேன், எங்கேருந்து வந்தாலும் அந்த டெம்பிள்ஸில் எங்கே எடுக்கிறேன், ஸோ எப்படி அந்த ஓவரியூலாம் நான் டெவலப் பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கலாம். இது இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் மற்ற ராஸ்பெரி பை தென் அட்ரினோ தென் சம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து தனி டார்கெட், இது வந்து தனி ட்ராக்ல வந்துட்டு உங்களுக்கு வரும். இதுக்கு நான் தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பேர் நம்ம என்டையராக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அதை நான் ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தென் எஸ்எல்எஸ் ஓட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, இது என்னென்ன பண்ணும், இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒன்றுன்னா ஒன்றுனா உங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஆனால் ஃபார் நோ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன க்ளூ கூட அந்த பிளேலிஸ்ட்டோட நேம் என்ன உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, மேக் ரியல் சிட்டி ரோபோட். எந்திரன் நீங்கள் மூவி பார்த்துருப்பீங்க, அந்த சிட்டி வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இன்ஸ்பயராக எடுத்து தான் நான் ஒரு சின்ன பிளான் பண்ணியிருக்கேன். அதில் அந்த சிட்டி ரோபோட்டுக்கு இருக்கிற சில ஃபீச்சர்ஸும் இதில் இருக்கும், அது இல்லாமல் சில ஃபீச்சர்ஸும் நான் ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதுக்காக செட்டப் தென் ஒர்க் ஸ்பேஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய காம்பனண்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் அன்பாக்சிங்களை பார்த்தது பார்த்தீங்கன்னா வெறும் 10% மட்டும்தான், அது இல்லாமல் நிறைய காம்பனண்ட்ஸ் வந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, ஷிப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. சில காம்பனண்ட்ஸ் ஷிப்பிங் ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணல, பிகாஸ் அந்த ப்ராஜெக்டை பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்றத நான் ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகே, இந்த சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ அப்கமிங்கில் இந்த ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் வரப்போகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம டெஃபினட்டாக பண்ண போகிறோம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது வந்து வீடியோஸ் வேணும், இல்லை உங்களுக்கு வித்தியாசமான ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் இந்த சென்ஸ் எப்படி கேட்குற அப்படின்னா, ஓகே எப்படி டிசைன் ஆரம்பிக்கணும், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து எப்படி அதை கொண்டு போகணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்கிட்ட நீங்கள் தாராளமாக வந்துட்டு கேட்கலாம். நீங்கள் கமெண்டில் கேட்கலாம், அஸ்வெல் அஸ் நான் என்னோட மெயில் ஷேர் பண்ணியிருக்கேன், நான் சோசியல் மீடியா ப்ரொஃபைல் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் எது வழியே வேணாலும் என்ன வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, ஸ்டே டியூன். நம்ம அந்த ப்ராஜெக்டை ஸ்க்ராச்சிலிருந்து பண்ண போகிறோம் டு எண்டு வரைக்கும். மேபி டேக்ஸ் 4 months, 5 months, என்னோட அசம்ஷன் வந்து 4 months நான் டார்கெட் மேக்ஸிமம் 4 months டார்கெட் வச்சுருக்கேன். பட் அது எப்போ முடியும்னு நமக்கு தெரியாது. ஓகே, உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா அந்த ப்ராஜெக்டை பற்றின வீடியோஸ் போடும்போது, அதை ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு காட்டும்போது, அதை பற்றின விஷயங்களுக்கு ஒவ்வொன்றா தெரிய வரும். பட் அதோட ஆக்சுவல் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, மேக் ரியல் சிட்டி ரோபோட், தட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, நான் எதனால் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஆங்கிளாக இப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் என்ன ரீசன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கேமராவோட ஃப்ரண்ட்